Hi friends, welcome to MOC Videos. இன்னைக்கு ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனில் த ஆஷஸ் மேட்ச் நம்பர் 3 சூப்பரான ஒரு ஸ்டேஜ் எட்டியிருக்கு. ஆஷஸ் ஃபஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா சூப்பராக வின் பண்ணாங்க. செகண்ட் மேட்ச் கிட்டத்தட்ட விக்டரிக்கு க்ளோஸாக வந்தாங்க இங்கிலாந்து, பட் இருந்தாலும் ஜெயிக்க முடியலை. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஒரு பெரிய ரீசனாக இருந்தார். இப்போ மூணாவது மேட்ச் நடக்க போகுது, ஹெட்டிங்லி லீட்ஸ்லேருந்து வரப்போகுது இந்த மேட்ச். இதுவரைக்கும் டாப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் தான், மூணு மேட்ச் விளையாடி 378 அடிச்சிருக்காரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மேட்சுக்கு அவர் கிடையாது, இன்ஜுரினால் அவர் ரூல் அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறமா டாப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ராரி பேர்ன்ஸ் தான் டாப் ஸ்கோராக இருக்கார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்ட்ரோக்ஸ் ஒரு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. தென் அதுக்கப்புறமா டிராவிஸ் ஹெட், மேத்யூ வேட் எல்லாருமே ஒரு 100 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ரெண்டு டெஸ்ட் மேட்சில் 100 ரன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக. கிட்டத்தட்ட ஆறாவது டாப் ஸ்கோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ தூரம் மோசமான ஃபார்மில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஜோ ரூட், பேஸ்ட்ரோ, பட்லர் யாருமே ஃபார்மில் இல்லை. கவாஜா 4 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு, 91 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பவுலர் டாமினேட்டிங் சீரீஸாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட் கம்மின்ஸ் தான் இருக்கிறதுலே டாப் விக்கெட் டேக்கர், 2 மேட்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் நேதன் லயன் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா போடுறாரு. லாஸ்ட் இன்னிங்ஸ் அந்த ரஃப் பேச்சஸை யூஸ் பண்ணி நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. தென் ஸ்டீவர்ட் பிராட் 2 மேட்ச் 10 விக்கெட் எடுத்துருக்காரு. தென் கிறிஸ் வோக்ஸ், தென் லாஸ்ட் மேட்ச் விளையாண்ட ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்க போகிறார் ஆஸ்திரேலியாவுக்கு. அவர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஒரு பால் போட்டு கிட்டத்தட்ட அவர் ரிட்டையர்டாகவே வச்சார். இப்போ அந்த மேட்ச்லேயே இல்லை மூணாவது மேட்ச்சில். அது போக இறங்கின எல்லா பிளேயர்ஸுமே கிட்டத்தட்ட அவரோட டார்கெட்டே ஹெல்மெட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸில் இருக்கார், நல்ல ஒரு எக்ஸைட்டிங் டெஸ்ட் மேட்ச் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தென் பீட்டர் சிடல், லீச் எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ மோயின் அலி ஆக்சுவலாக டீமில் கிடையாது. ஸோ அதனால் யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷன் தான் ஜானி பேஸ்டோ, ஜாஸ் பட்லர், தென் மேத்யூ வேட் ஓரளவு டீசெண்டான ஃபார்ம். டிம் பெயின் ரொம்ப சுமாரான ஃபார்ம் தான், ஈவன் தோ ஒரு கேப்டனாக இருந்தால் கூட ஒரு சுமாரான ஃபார்ம். ஜானி பேஸ்டோவும் ஜாஸ் பட்லரும் இது வரைக்கும் பெரிய லெவலில் ஃபார்மில் ஒன்றும் வரல. அவங்க இன்னும் டெஸ்ட் மேட்சுக்கு தகுந்த மாதிரி விளையாட மாட்டேங்கிறாங்க, ஒன் டே மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த 4 கீப்பர்லேருந்து ஏதாவது ஒரு 2 or 3 நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் கிடையாது, ஸோ அவரை பிக் பண்ணாதீங்க. தென் டேவிட் வார்னர் தொடர்ந்து ஃபெயிலியர், ஸ்டீவர் பிராடுக்கு அவுட் ஆகிட்டு இருந்தார், ஆர்ச்சருக்கு அவுட் ஆகிறாரு இப்போ கவாஜா. பட் இருந்தால் கூட டேவிட் வார்னர் ஒரு மேட்ச் சேஞ்ச் பண்ணக்கூடியவர் தான். ஸோ அவர் ஒரு இன்னிங்ஸ் விளாண்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செஷன்லேயே செஞ்சுரி அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உண்டு வார்னருக்கு. ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணலாம் கண்டிப்பாக டீமுக்குள்ளே. ஸோ அதுபோல் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோரி பேர்ன்ஸ் பிக் பண்ணிக்கலாம், ஓரளவு டிபெண்டபுளாக இருக்கார். தென் ஜோ ரூட் பெருசாக ஃபார்மில் ஒன்றும் இல்லை, ஜெசன் ராயும் சுமாரான ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ யாராவது ஒரு 2-3 பேட்ஸ்மேனை பிக் பண்ணுங்கள். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் நல்ல ஆல்ரவுண்டர். தென் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு பால் விளாட போகிற லெபிஷன், ஸோ அவர் ஒரு லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டார், 50 நாட் அவுட்டில் இருந்தார். ஸோ அவருக்கும் பயங்கரமாக டார்கெட் பண்ணாங்க, ஆர்ச்சர் ஹெல்மெட்லாம் பால் போட்டார், பட் இருந்தால் கூட நல்லாவே பண்ணார். ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா பென் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம பார்த்தோம், லாஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு செஞ்சுரி அடித்தார், விக்கெட்ஸ் வேறு பிக் பண்ணார். ஸோ கண்டிப்பாக அவர் உங்கள் டீமில் இருக்கணும். தென் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் கம்மின்ஸ் அண்ட் நேத்தன் லயன் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கலாம். ஸோ அது போக நீங்கள் பீட்டர் சிடில் எடுக்கலாம், இல்லை ஏசல் வுட் எடுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் சூப்பரான ஆல்ரவுண்டர் வேறு, ஸ்டீவர்ட் பிராட் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இவங்க மூணு பேர் கண்டிப்பாக டீமில் இருக்கணும். ஜிம்மி ஆண்டர்சன் இன்னும் இன்ஜுரியிலேருந்து வெளியே வரல, ஸோ அவரோட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்னோடய ரெண்டு டீமை காட்டுறேன், இந்த டீமில் சில சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேத்யூ வேட், ஜானி பேஸ்டோ, கவாஜா, ஜோ ரூட், ரோரி பேர்ன்ஸ், லெபிஷான் அண்ட் தென் பென் ஸ்டோக்ஸ், நேத்தன் லயன், பேட் கம்மின்ஸ், ஸ்டீவர்ட் பிராட், கிறிஸ் வோக்ஸ், இது ஒரு டீம். இன்னொரு டீம் பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ வேட், ஜாஸ் பட்லர், ஜானி பேஸ்டோ, டேவிட் வார்னர், கவாஜா கேப்டனாக போட்டிருக்கேன் பிகாஸ் அவருக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், பீட்டர் சிடில், பேட் கம்மின்ஸ், ஸ்டீவர்ட் பிராட் அண்ட் கிறிஸ் வோக்ஸ். பிராட் அண்ட் வோக்ஸ் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறனால போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை மாற்றிக்கலாம். ஸோ இதான் என்னோடய ரெண்டு டீம்ஸை நல்லா பிக் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.